வணக்கம், நான் உங்கள் அமுதகுமார். நான் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரைனர். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை உங்கள் வீட்டு பக்கத்தில், உங்கள் ஊர் பக்கத்தில், இதை உங்கள் ஏரியாவில் எங்கே படிக்கிறதுன்னு சீரியஸாக நீங்கள் தேடிட்டுருக்கீங்கன்னா உங்களுக்காக தான் இந்த வீடியோ. உங்ககிட்ட தான் நான் நேரடியாக பேசுறதுக்காக வந்திருக்கேன். நீங்கள் எந்த ஊர்லேருந்து இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருந்தாலும் அந்த ஊர்லேருந்து நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸை தேடிட்டுருக்கீங்கன்னு உங்கள் மனசை நினச்சிக்கோங்க. அது எந்த ஊராக இருந்தால் என்ன, படிக்க போகிறது ஒன்று தானே. ஓகே, ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ நீங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் சீரியஸா தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க பக்கத்துல தேர்றதுக்கான காரணம் என்ன, உங்க ஊர்ல அந்த கோர்ஸ் பத்தி தேர்றதுக்கான காரணம் என்ன அப்படிங்கறத நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஏன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது இது வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய, எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ். இது வந்து இடத்துக்கு தகுந்த மாதிரியோ நம்மளுடைய வசதிக்கு தகுந்த மாதிரியோ தகர்க்கப்படுவதோ இதை தடுக்கப்படுவதோ கிடையாது. யார் வேணாலும் எங்கிருந்து வேணாலும் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸை வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியும். எங்கெங்கெல்லாம் வியாபாரம் இருக்கோ வியாபாரத்துக்கெல்லாம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தேவை. இப்போ இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பத்தி நிறைய கேள்விப்பட்டுட்டீங்க, உங்க நண்பர்கள் சொன்னாங்க, உங்களுடைய சொந்தக்காரங்க சொன்னாங்க, இதுல உங்களுடைய கல்லூரியில் இருக்கக்கூடிய மேலாளர், இல்ல வேற யாராச்சும் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பத்தி சொன்னாங்க, இதை நான் படிக்கணும்னு நான் நினைக்கிறேன், எங்க வீட்டில் பக்கக்கூடிய இன்ஸ்டிடியூட்டை நான் தேடி பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்துட்டு நான் கேட்கக்கூடிய ஒரு சில கேள்விகளை உங்களை நீங்களே கேட்டுட்டு அந்த பதிலை பயன்படுத்தி ஒரு ஸ்ட்ராங்கான முடிவு நீங்க இருக்கணும். ஏன்னா நான் கடந்த 5-6 வருஷமா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரைனிங் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கேன். பிசினஸ் பீப்புள், ஹவுஸ் ஒய்ஃப், ஸ்டூடெண்ட்ஸ், ஜாபை மாற்றணும்னு நினைக்கிறவங்க, வீட்டுல இருந்து சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்க, இப்படின்னு பல குறிக்கோளோட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் படிக்கிறவங்க நான் சந்திச்சிருக்கேன். அவங்களுடைய தேவையை அறிஞ்சு அவங்க தேவைக்கு ஏத்த மாதிரி அவங்க கூட இருந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ்ல டிராவல் பண்ணதுல எவ்வளவோ பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒருத்தர் ஆரம்பிச்சு அதை விட்டுட்டு போயிடுறாரு, இதை நான் பாதுகாப்பு படிச்சுக்கிட்டே அதை ஸ்டாப் ஆயிடுதுங்கிற பல பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கேன். அதை பேஸ் பண்ணி தான் நான் வந்து என்னுடைய டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸை வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் பண்ணியிருக்கேன். இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ்னு எடுத்த உடனே வந்து மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ், அதாவது வந்து சென்னை மாதிரியோ இல்லை ஹைதராபாத் மாதிரியோ இல்லை பெங்களூர் மாதிரியோ இந்த இடத்துல போய் தங்கி தான் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் நிறைய பேருக்கு இருக்கு. பட் அப்படி கிடையவே கிடையாது. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷனை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் நீங்கள் கற்றுக்கிற வேண்டிய சூழ்நிலை இருந்தாலும் சரி, நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்தே அதை நீங்கள் வந்து கற்றுக்க முடியும். ஏன் நான் சொல்லுவோம்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கிறது பேசிக்காக என்ன, இன்டர்நெட்டை பயன்படுத்தி மார்க்கெட்டிங் பண்ணுறது, அதாவது ஃபேஸ்புக்கு, ட்விட்டர், லிங்க்டின், இன்ஸ்டாகிராமு, பின்ட்ரெஸ்ட், யூடியூப்பு, இந்த மாதிரி இன்டர்நெட் பேஸ்டு பிளாட்ஃபார்மில் ஒரு பிஸ்னஸுடைய கண்டென்ட்டை காசு கொடுத்தோ இதை இலவசமாகவோ அவங்களுக்கு நம்ம விளம்பரம் செய்து கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இப்போ நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஆனால் நான் இருக்கிறது வந்துட்டு ஒரு கிராமத்தில் இருக்கேன், என் கிராமத்தில் வந்து நான் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் படிக்க முடியுமா எனக்கு தெரியலையே அப்படின்னு நினைக்கிறாங்க. நீங்கள் உங்கள் கிராமத்திலிருந்து வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ண முடியும், ஃபேஸ்புக்கில் வீடியோ பார்க்க முடியும், யூடியூப்பில் வீடியோ பார்க்க முடியும், இன்டர்நெட் லோட் ஆகுது, இதெல்லாம் உங்களால் பார்க்க முடியும்னா டிஜிட்டல் மார்க்கெட்டையும் நீங்கள் அங்கே உட்காந்து படிக்க முடியும். இது ஒரு முக்கியமான விஷயம். ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ல தான் போய் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் படிக்கணுமா, எனக்கு சின்ன சின்ன இன்ஸ்டிடியூஷன் படிக்கக்கூடாதான் நீங்க கேட்கலாம். முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க எங்க போய் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் படிச்சாலும் இன்னைக்கு இருக்கக்கூடிய லேட்டஸ்டான டெக்னாலஜியை பயன்படுத்தி தான் நீங்க ப்ரொமோட் பண்ண போறீங்க அப்படின்னா, அதுல ஒரு முக்கியமான ஜாம்பவான் யாருன்னு பார்த்தீங்கன்னா கூகுள். இப்போ கூகுளுடைய ப்ராடக்ட் சம்மந்தப்பட்ட கண்டென்ட்டை நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு சர்டிபிகேஷன் கூகுள் கொடுத்தாதான் அது ஒர்த்து. அதை தவிர வேற யார் கொடுத்தாலும் உங்களுக்கு அது ஒர்த்து இல்லை. ஒரு விஷயம், அப்போ நீங்க எந்த இன்ஸ்டிடியூட்ல படிச்சா என்ன, உங்களுக்கு தேவை நாலேஜ், கரெக்டுங்களா? அப்போ கூகுளுடைய சர்டிபிகேஷன்ஸை நீங்கள் கிரியேட் பண்ணி கூகுள் கிட்ட சர்டிபிகேட் நீங்க வாங்கினீங்க அப்படின்னா அதுதான் உங்களுக்கு வேல்யூபிளான விஷயமே தவிர, எந்த இன்ஸ்டிடியூஷன்ல நீங்க படிச்சு இந்த சர்டிபிகேட் வாங்கினீங்க அப்படிங்கிறது யாருமே வந்து பொருட்படுத்த போறது கிடையாது. ஒண்ணு. ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு தேவையான கண்டென்ட்டும் ட்ரைனிங் மெட்டீரியலும் ஃபேஸ்புக் கிட்ட தனியா இருக்கு, கூகுள் கிட்ட தனியா இருக்கு, வாட்ஸ்அப் எடுத்துட்டேன்னு அவங்க கிட்ட தனியா இருக்கு, அவங்க கிட்டயும் நீங்க நிறையா கத்துக்க முடியும். அப்போ ஒரு நிறுவனத்துல போய் நான் வந்து காசு கொடுத்து ஒரு சர்டிபிகேட் வாங்கி படிக்கணுமா நீங்க கேட்டீங்க அப்படின்னா, எந்த ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்ட நிறுவனமும் ஒரு இன்ஸ்டிடியூட்ல போய் படிச்சு சர்டிபிகேட் வாங்கிட்டு வாங்க, அப்பதான் நாங்க உங்களுக்கு வேலை கொடுப்போம்னு யாருமே சொல்லல. நாலேஜ் இருந்ததுன்னா நீங்க கண்டிப்பா இதை பயன்படுத்தி வேலையும் வாங்கலாம், வருமானமும் எடுக்கலாம். நான் ஒரு சின்ன எடுத்துக்காட்டிங்க சொல்லணும்னு நான் விரும்புகிறேன். ஏன்னா எங்கிட்ட பேசுறவங்க நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி பேசும்போது, ஆனால் இந்த மாதிரி நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் படிக்கணும்னு நான் நினைக்கிறேன், ஆனால்
இந்த பர்டிகுலர் கோர்ஸ் படிக்கிற விஷயங்கள்ல எனக்கு வந்து கிளாஸ் ரூமுக்கு வந்து படிச்சா தான் எனக்கு செட் ஆகும், நான் உங்களை நேரடியாக வந்து படிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா. அப்போ நான் சொல்லுவேன், இல்லைப்பா இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் நீங்கள் படிக்கணும்னு நினைச்சிங்க அப்படின்னா நீங்கள் கிளாஸ் ரூமுக்கு வந்து உட்காந்து படிக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் வேறு எந்த கோர்ஸ் வேணாலும் போய் ட்ராவல் பண்ணி போய் கிளாஸ் ரூமில் உட்காந்து படிங்க, ஆனால் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை அப்படி படிக்காதீங்க. எதுக்காக நான் சொல்ல வரேன் அப்படின்னா, இங்கே நான் ரெண்டு எடுத்துக்காட்டு நான் வைக்கிறேன். ஒன்று ஃபுட்பால் விளையாடுறது, இன்னொன்று நீச்சல் கற்றுக்கிறது. ஓகேங்களா? இப்போ ஃபுட்பால் விளையக்கூடிய ஒரு கோச் வந்து நீங்கள் ஃபுட்பால் விளையாடணும்னு நினச்சி ஒரு கோச்சுக்கிட்ட போனீங்கன்னா, அந்த கோச் உங்களுக்கு என்ன பண்ணணும்னா, இதை உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக சொல்லிக் கொடுக்கறதுக்கும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கும் வாங்க தம்பி அப்படி கூப்பிட்டு உங்களை ஃபுட்பால் கிரவுண்டுக்கு கூப்பிட்டு போய் அங்கே வந்து உங்களை ஃபுட்பால் விளையாட சொல்கிறது சாத்தியம். கரெக்டுங்களா? உண்மை. ஆனால் இதுவே நீங்கள் நீச்சல் கற்றுக்க போகிறீங்கன்னு வச்சுக்கிறீங்களே, அப்படி நீச்சல் கற்றுக்க போகிற இடத்துல அந்த நீச்சல் சொல்லிக் கொடுக்கக்கூடிய கோச் வந்து வாங்க தம்பி உங்களை கூப்பிட்டு போய் ஒரு கிரவுண்டில் வந்து உங்களை நீச்சல் அப்படின்னா நீங்க அதை ஒத்துக்கிறீங்களா? எத்தனை வருஷமா நீங்க கிரவுண்ட்ல போய் நீச்சல் அடிச்சுட்டு இருக்கீங்க? கரெக்டா? அப்போ நீங்க நீச்சல் கத்துக்கணும் அப்படின்னா நீச்சல் குளத்துக்குள்ள போய் தான் கத்துக்கணுங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க ஃபுட்பால் விளையாட கத்துக்கிறீங்கன்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஃபுட்பால் கிரவுண்ட்ல போய் தான் அந்த ஃபுட்பாலை கத்துக்கணும்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்ப அதே சூழ்நிலையில இப்ப நான் என்ன சொல்ல வரேன் பாத்தீங்க அப்படின்னா, நீங்க ஜாவாவோ இல்ல பிஹெச்பி மாதிரியோ இதை வேற ஏதாவது ஒரு கோர்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா வேற வழி இல்லை, நீங்க அந்த இன்ஸ்டிடியூட்லேயே போய் நேரடியாக உட்காந்து படிக்கணும். ஏன்னா அவங்க தான் இதுக்கு லைசன்ஸ் வச்சிருப்பாங்க, இல்லை அந்த சாஃப்ட்வேர் வச்சிருப்பாங்க, அந்த சாஃப்ட்வேர் எக்ஸிக்யூட் பண்ற தேவையான கெப்பாசிட்டி சிஸ்டம் ரெக்யர்மெண்ட்ஸ் அங்கதான் இருக்கும். பட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கிறது அப்படி கிடையாது. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது இன்டர்நெட்லேயே ஒர்க் ஆகக்கூடிய ஒரு விஷயம். அப்போ இந்த இன்டர்நெட்டை பயன்படுத்தி ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு டெக்னாலஜியை நீங்க இன்டர்நெட்டை பயன்படுத்தி கத்துக்கிறதுக்கே நீங்க ரெடியா இல்லை அப்படின்னா அந்த ஒரு மாற்றத்தை ஏற்றுக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட ஃபீல்ட நீங்க படிக்கிறதுக்கும் இதை செயல்படுத்துறதுக்கும் கரெக்ட் தானே? அப்படிங்கிற பட்சத்துல எனக்கு வந்து ஃபேஸ்புக் யூஸ் பண்றதுக்கு பயம், எனக்கு ட்விட்டர் யூஸ் பண்றதுக்கு பயம், எனக்கு வந்து டேட்டா பிரைவசில நிறைய பிரச்சனைகள் இருக்கு, என்னால வந்துட்டு எங்க ஏரியால ஃபேஸ்புக் ஒர்க் ஆகாதுமா எனக்கு தெரியாது, அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண முடியுமா எனக்கு தெரியாது அப்படின்னு பல காரணங்கள் உங்ககிட்ட இருக்கலாம். பட் உண்மை என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, உங்களால உங்க போன்ல இது எல்லாத்தையும் யூஸ் பண்ண முடியுது. நீங்க அமேசான் பிரைவ்ல படம் பார்த்துட்டு இருக்கீங்க, யூடியூப்ல வந்து வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க வீட்டுல இருந்தவும் நீங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க கத்துக்கவும் முடியும், எக்ஸிக்யூட் பண்ணவும் முடியும். ஓகே? அப்போ இந்த மாதிரி விஷயங்களை நீங்க தெள்ள தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு எந்த மாதிரி நம்ம வந்து நேரத்தையும் பணத்தையும் செலவழிக்கிறது ஒரு முடிவு நீங்க எடுக்கணும். அப்ப உங்க வீட்டு பக்கத்து ஒரு இன்ஸ்டிடியூட் தேடுறீங்க, தேடி கண்டுபிடிச்சு அங்கே படிக்க போறீங்க, அவருக்கு டிஜிட்டல் மார்க்கெட் பத்தி தெளிவா நிறைய தெரியல அப்படின்னா உங்க பணம் வேஸ்ட் தானே, உங்க டைம் வேஸ்ட் தானே. ஒன்று. ரெண்டாவது, இதுவே இன்டர்நேஷனல் லெவலில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒருத்தர் அமெரிக்காவில் உட்காந்துக்கிட்டு யூடியூப்ல டெய்லி உங்களை சொல்லிக் கொடுக்குறாரு அப்படின்னா இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் குவாலிட்டி உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா அதே வீடியோ கண்டென்ட்டை நீங்கள் வீட்டில் உட்காந்து யூடியூப்ல பார்த்து கற்றுக்கலாங்க. ஏன் வந்து லோக்கல் ஏரியாவில் போயிட்டு காசு வேஸ்ட் பண்ணணும்? அப்போ உங்களுக்கு உங்களோட லோக்கல் ஏரியாவில் தரமான ட்ரெயினரோ குவாலிட்டியான இன்ஸ்டிடியூட்டோ உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா கவலைப்பட தேவையில்லை. உங்க ஊர்ல இருந்து உங்க இடத்துல இருந்தும் ஆன்லைன் ட்ரைனிங் கிளாஸஸ் கொடுக்குறவங்க யாருன்னு பார்த்து அவங்க கூட நீங்க அசோசியேட் ஆகணும். அது எப்படி சொன்ன மாதிரி நீச்சல் கத்துக்கணும்னா தண்ணிக்குள்ள தான் இறங்கணும், நீங்க கால்பந்து கத்துக்கணும்னா மட்டும்தான் ஃபுட்பால் கிரவுண்டுக்கு நீங்க போகணும். அப்போ இந்த டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்துக்குள்ள நீங்க உள்ள வரும் பொழுது நீங்க ஒரு மாற்றத்தை ஏத்துக்கணுங்கிற ஒரு பக்குவத்தை தான் உள்ள வரணும். நான் இதனால வரைக்கும் கிளாஸ் ரூம் ட்ரைனிங் தான் படிச்சேன், திடீர்னு என்னால் ஆன்லைன் படிக்க முடியாது நீங்க நினைச்சீங்கன்னா நூற்றுக்கு நூறு உண்மையை சொல்கிறேங்க. நீங்கள் ஆன்லைன் ட்ரைனிங் வந்தீங்கன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஓகே, ஒரு கிளாஸ் ரூம் ட்ரைனிங்க்கு நீங்கள் போகிறீங்கன்னா அதில் ஒரு சில டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குங்கிறது நான் தெளிவாக சொல்கிறேன். நான் டிஸ்அட்வான்டேஜஸ் மட்டும் நான் சொல்லிடுறேன், அது உங்களுக்கு சாத்தியம் வேலையான பார்த்துட்டு நீங்கள் முடிவு பண்ணுங்க. ஒரு கிளாஸ் ரூம் ட்ரைனிங்கு நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா அந்த இன்ஸ்டிடியூட்டுக்கு ட்ராவல் பண்ணி போகிறதுக்கு உங்களுக்கு போகிறதுக்கு வர்றதுக்கு குறைஞ்சது அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் உங்களுக்கு செலவாகும். போக்குவரத்து செலவாகிற நேரம், அந்த போக்குவரத்துக்கு நீங்கள் செலவிடக்கூடிய பெட்ரோல், உங்களுடைய வண்டி, இதை பப்ளிக் டிரான்ஸ்போர்ட், அப்படி போகும்போது நீங்கள் பண்ணக்கூடிய உணவு செலவு, இதை வந்து ரெஃப்ரெஷ்மெண்ட் டீ காஃபி மாதிரி ஸ்நாக்ஸுக்கு செலவு, இதெல்லாம் தாண்டி நீங்கள் அந்த இன்ஸ்டிடியூட்டுக்கு போகிறதுக்கு முன்னால் அதிகமான வெயில், அதிகமான மழை, இதை ஏதாவது ஒரு காரணத்தினால நீங்கள் போகாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரெண்டு. மூணாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த இன்ஸ்டிடியூட்டுக்கு போனதுக்கு பிறகும் வண்டியை நிறுத்துறதுக்கு பார்க்கிங் ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்குது. நாலாவது பிரச்சனை, அந்த இன்ஸ்டிடியூட்டுக்கு போனதுக்கு பிறகும் பவர் சப்ளை இல்லைன்னா அன்னைக்கு கிளாஸ் எடுக்க முடியாது. அந்த இன்ஸ்டிடியூட்டுக்கு போனதுக்கு பிறகும் உங்கள் ட்ரெயினர் அன்னைக்கு இல்லை அப்படின்னா அப்போவும் உங்களுக்கு டைம் வேஸ்ட்டு, திரும்பவும் நீங்கள் வீட்டுக்கு சும்மா தான் போகணும். அதே இன்ஸ்டிடியூட்டுக்குள்ளே போனதுக்கு பிறகும் உங்களுக்கு போன டயத்துல இருந்து உங்களுக்கு கிளாஸ் ஆரம்பிக்கிற டயத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 15 minutes gap இருக்குது அப்படின்னா அந்த 10 to 15 minutes உங்களுக்கு ப்ரொடக்டிவான டைம் கிடையாது.
ஓகே. அதே மாதிரி ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இடத்துல வாட்டர் பிரச்சனை இருக்க வாய்ப்பு இருக்கு ஓகேங்களா. அப்போ இந்த மாதிரி நீங்க டிராவல் பண்ணி உங்களுடைய டயத்தை நிறைய அன்ப்ரொடக்டிவான சூழ்நிலைகளில் செலவழிச்சுட்டு நான் ரொம்ப கஷ்டப்பட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் படிச்சேன் அப்படின்னா அதனால உங்க வெப்சைட்டை கூகுள் மேல கொண்டு போய் காமிக்க போறதில்ல கரெக்டுங்களா. ப்ரொடக்டிவான டைம் அதாவது குவாலிட்டி டைம் ரொம்ப முக்கியம். நீங்க 5 மணி நேரம் படிச்சீங்கிறது மேட்டர் இல்லை, 1 மணி நேரம் படிச்சாலும் என்ன படிச்சீங்கிறது மேட்டர். இப்போ இதுவே ஆன் த அதர் ஹேண்ட் நீங்க ஆன்லைன் கிளாஸ் வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன மாதிரி சிஸ்டம் நீங்க சூஸ் பண்றீங்களா உங்களுடைய இஷ்டம். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா ஒரு 9 மணிக்கு உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் ஃபிக்ஸ் ஆயிருக்கு அப்படின்னா 8:55 நீங்க ரெடி ஆயிடலாம். அடுத்து மேக்ஸ் 9:00 கிளாஸ் ஆகணும்னா நீங்க வரலைன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு அன்னைக்கு கிளாஸ் நீங்க கேன்சல் பண்ணிக்கலாம். இல்ல ஒரு 10 மணிக்கு மேல இல்ல 10:00 மேல கூட உங்களுடைய கிளாஸ் வந்து நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், ரீஸ்கெட்யூல் பண்ணிக்கலாம். ரொம்ப ஃபிளெக்சிபிளாக ஹேண்டில் பண்ண முடியும். அன்ப்ரொடக்டிவாக உங்கள் டைத்தை நீங்கள் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. ரொம்ப எஃபெக்டிவாக உங்களுக்கு ஸ்க்ரீனை கொடுத்து நீங்களும் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி நீங்கள் என்ன செய்றீங்கிறத ரொம்ப எஃபெக்டிவாக பார்க்க முடியும். அப்படி பார்த்து உங்களுக்கு வந்து ரொம்ப ப்ராக்டிக்கலான எக்ஸ்பீரியன்ஸை ஆன்லைனில் தான் கொடுக்க முடியும். அதுலேயுமே இன்ஸ்ட்ரக்டர் லெட் லைவ் செஷன் அப்படின்னா ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 வருஷத்துக்கு மேலே இந்த ட்ரைனிங் இண்டஸ்ட்ரியில் இருந்து பல விதத்தோட பிரச்சனைகளை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்துருக்கேன். நிறைய பேர் இருக்கிற பிசினஸ் விட்டு அதாவது அவங்களுடைய படிப்பை தொடர முடியாமல் விட்டுட்டு போறவங்க இருக்காங்க. அவங்க பிரச்சனைகள்லாம் சேர்ந்து தான் நான் வந்து வாட்ஸ்அப் மூலமா படிக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பு ரெடி பண்ணி வச்சிருக்கேன். காலையிலிருந்து சாயங்காலத்துக்குள்ள எப்போ வேணாலும் நீங்க வாட்ஸ்அப்ல ஒரு வீடியோ பார்த்து படிக்கலாம். ரெண்டாவது ஒரு 10 மாசத்துக்கு தேவையான மென்டர்ஷிப் ப்ரோக்ராமா நான் டிசைன் பண்ணியிருக்கேன். மூணாவது பாத்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்டர் லெட் லைவ் செஷன் ஓகேங்களா. இதுல உங்களுடைய தேவைக்கேற்ற மாதிரி நீங்க உங்களுடைய கோர்ஸ் வந்து நீங்க என்ரோல் பண்ற மாதிரி இருக்கும். அப்போ இந்த வீடியோவை நீங்க எந்த ஊர்ல இருந்து எந்த இடத்துல இருந்து பார்த்துக்கிட்டு இருந்தாலும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற விஷயத்தை நீங்க படிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அதை இன்டர்நெட் பிளாட்ஃபார்ம் அண்ட் லேட்டஸ்ட் டெக்னாலஜியை பயன்படுத்தி உலக அளவில் இருக்கக்கூடிய நாலேஜை உங்களுடைய பாக்கெட்ல இருக்கக்கூடிய போனை பயன்படுத்தி நீங்க கத்துக்கிறதுக்கு ஒரு முடிவு பண்றது ரொம்ப ஸ்மார்ட்டான ஒரு டெசிஷன். ஒன்றுங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல என்னுடைய கோர்ஸுக்கு தேவையான அப்ளிகேஷன் லிங்க் நான் கொடுத்துருக்கேன். நீங்க கிளிக் பண்ணி என்னுடைய கோர்ஸ் அப்ளை பண்ணலாம். எங்கிட்ட நீங்க நேரடியாக பேசணும்னு நினைச்சீங்க அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இதே டிஸ்கிரிப்ஷன்ல கீழே நான் கொடுத்துருக்கேன். அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க, உங்க கூட சேட் பண்ணி உங்களுடைய ரெக்குயர்மெண்ட் என்னங்கிறத டிஸ்கஸ் பண்ணி கன்ஃபார்மா உங்களுடைய டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸை அடுத்த அளவுக்கு எடுத்துட்டு போய் தி பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸா கொடுக்கறதுக்கு நான் காத்துட்டு இருக்கேன். வேற என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, டக்குன்னு என்னுடைய கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுடைய ரெக்குயர்மெண்ட்டை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய பர்சனலைஸ்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸை ஸ்டார்ட் பண்ணுங்க. See you live.